அப்பா அம்மா கல்யாணம் ஆச்சு. Thank you.
வைக்கப்பட. பை பை. நிறைய வாங்கிட்டு வர்றேன். Thank you.
கொலை நடந்த இடத்துல இந்த ஆள் கூட இருந்தான். ஆனா இவன் தான் சுல்தானான்னு உறுதியா சொல்ல முடியாது. இவன் பேர் ராபர்ட். இந்த கொலை சம்பந்தமா சந்தேகத்துல கை செஞ்சு காவல் வச்சிருக்கோம். என்ன கேட்டாலும் தன் கூட்டாளிகளை பத்தி எந்த தகவலும் சொல்ல மாட்டேங்கிறான். சங்கர் விஜய பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதுங்களா? இல்லம்மா, தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கோம். போலீஸ் புலன் விசாரணை முடிகிற வரைக்கும் இந்த பையன் உங்க பராமரிப்பிலே இருக்கட்டும். மேற்கொண்டு ஏதாவது தகவல் கிடைச்சா உங்களுக்கு சொல்லி அனுப்புறோம். ரொம்ப நன்றிங்க.
சாரி மேடம். சாரியா? சாரி. நீங்க குளிக்கிறோனா சாரி கட்டிட்டு வா. சாரி கட்டிட்டு வரமா? சரி சரி. மேடம், எங்களுக்கும் குளிக்கிறதுக்கும் சேர்த்து உரிமை இருக்கு. சாரி கட்டிட்டு வரணுமா இல்லையான்னு பாப்போம். என்ன வேலைக்கா வச்சிருக்க சம்பளம் கொடுத்து என்ன விளையாடுறீங்களா? எல்லாரையும் கூப்பிடுவேன். புரிய பட்டாளா? காமியா காமியா காமியா. ஒண்ணுக்கு ரெண்டு உபத்திரக்கு மூணுமாங்க. ஏமா உங்களுக்கெல்லாம் லூசா? விளையாடுறீங்க? ட்ரெஸ்ஸை கொடுங்க. ட்ரெஸ்ஸை எங்க கேட்டா எனக்கு என்ன? உங்களுக்கு ட்ரெஸ் தானே வேணும் அங்க இருக்கிறதுக்கு? விளையாடாதீங்க. அங்க பாருங்க. அங்க வச்சிருக்கீங்களா? நானா வச்சிருக்கேன். அங்க பாருங்க. What's your name, please? ஏமா இவ்வளவு அவசரம்? அந்த ட்ரெஸ் எடுத்து குடுக்கறீங்களா? இருக்குதா? வாங்கிட்ட போய். Please. என்ன please? You're very sweet, no? Oh, my God. Please. Please. பொம்பளைங்க பாராட்ட கூடாது. பழைய உணர்ந்தீங்களா? Yes, I'll bring it. நீங்க தான் பாராட்டினா ஆபத்து. கரெக்ட். ஹாய். தாவின் திருப்படி ரெண்டும் ஒண்ணுதான். சரி சரி. குரங்கு இருந்து மனுஷன் வந்தான் சொன்னாங்க, சரியா தான் இருக்கு. ஆனா வாழ் ஒண்ணுதான் இல்ல. நம்ம போய் குளிப்போம். குட் மார்னிங் சார். எஸ், மிஸ்டர் ராபர்ட்ஸ் பார்க்கணும். வெரி சாரி, ராபர்ட் உடம்பு சரியில்லை. அவனை பார்க்கறதுக்கு யாரையும் அனுமதிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்க சார். இந்த இளைஞன் ராபர்ட்டை பார்க்க வர்ற ஒவ்வொரு தடவையும் ஏதாவது சாக்கு சொல்லி தட்டி கழிக்க வேண்டியதா இருக்குது. யார் இந்த ஆடு? யாருக்கு தெரியும்? ஹலோ விஜய். ஹாய் ஜெனி. ஹலோ. Thank you.
மை பேட் லக். எல்லோரும் அங்க
and sing. Everybody! Thank you.
போட்டேன். நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேங்க. நம்ப முடியாது. சத்தியமா நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். என்ன நம்புங்க. உங்க அனாதை இல்லத்துக்கு நன்கொடையா கொடுக்க சொல்லி இந்த 10,000 ரூபாய் பணம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. யார் கொடுத்தாங்க? ஒத்தடி பாதையில போறவங்க. அந்த பாதையை போட்டது யாருன்னு கேட்க மாட்டாங்க. இந்த பணம் வந்த வழியை கேட்காதீங்க, ஆக வேண்டிய வழியை பாருங்க. அவங்க பேராவது சொல்லக்கூடாதுங்களா? அவசியம் தெரிஞ்சுக்கணும்னா கொடுத்தது எங்க அண்ணன் தான். அண்ணனா? எல்லாத்துக்கும் நல்ல வழி காட்டுற ஒரே அண்ணன் எங்க அண்ணன் தான். அவர் படத்தை கொடுங்களேங்க, நான் மாட்டி வைக்கிறேன். பாருங்க, இந்த கை செய்யறது அந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவரு. மொத்தத்துல அவருக்கு அவரே ஒரு விளம்பரம் தான். மற்றபடி விளம்பரம் தேவையில்லை அவருக்கு. பசங்க வளரணும். என்ன சிஸ்டர்,
இன்னொரு மாதிரி இருக்காங்க. பால் பவுடருக்கு பர்மிட் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இத பத்தி யோசிக்கப்படாதுன்னு பட்டணத்துல ஒரு பொண்ணு கேட்க போயிட்டே இருந்தேன். அவன் யாரான்னா எங்க அப்பாவோட முதலாளி மகன். கொஞ்ச நேரம் கொடுத்து அவர் டிரெஸ் மாட்டிக்கிட்டு நான் தான் விஜயகுமார் அங்க போய் நின்று போனிருக்கேன். நீயா அங்கதான் என்ன சுத்தி சுத்தி வந்த இங்கேயுமா? நானா வரல மேடம். நீங்க இன்வைட் பண்ணதாக செகத்தினருக்கு தங்கால் பண்ண உங்களுக்காகவே டாக்டர் பண்ணல. நீல நயனங்களில் ஒரு நீண்ட கனவு
அப்படியா? அப்போ அவர் வந்தா எனக்கு கொஞ்சம் பேச சொல்றீங்களா?
என்னடி பண்றது, அவர் வீட்டுக்கும் வரலையாமே. நம்ம விளையாட்டு இந்த அளவுக்கு போயிடுச்சே. கவலைப்படாத ராணி, ஒண்ணு ஆகாது. நாங்க வரோண்டி, வாடி. ஒழுங்கா நடிக்கணும். உடனே தொலைச்சு. ஓகே. ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சும் போல இருக்கு. தேசி தொலை எடுத்தா காரியமே கெட்டு போயிடும். இப்ப அங்க என்ன வந்ததுன்னு தெரியுமா? என்ன நடக்கும்? ஏன்னா போன் எடுக்கல அப்படின்னு துடிப்பு அதிகமாயிட்டே இருக்கும். அப்புறம் அப்ப என்ன, புண்ணை புரியாம குழம்பி போயிருப்பா. ஐயோ பாவம். அப்புறம் அப்ப என்ன, அப்புறம் சாமி நேர்ல போய் பார்த்தா என்ன அப்படின்னு நினைச்சு காரை எடுத்துட்டு கண்ணு முன் தெரியாம ஓடி வந்து அப்படின்னு நிறுத்துவா. நின்னாச்சு. ஐயோ நான் ஓடி எனக்கு மனசு கப்பு கப்பு அடிச்சுங்க. இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. நிஜம் விஜயகுமார் வந்துட்டா என்ன பண்றது? எனக்கு ஒண்ணு தெரியல. அந்த விஜயகுமாருக்கே சந்தேகம் வந்துடுறா. அவன் தான் விஜயகுமாரா, நான் தான் விஜயகுமாரா? ஏன்னா என்னையும் போது கேன்சல் பண்ற. விஜய் 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 விஜய்
அம்மா
ராத்திரி நேரம்
ராணி, ராணி. கடவுளே, உன்னை எப்படி கும்பிடுறதுனே தெரியல. கோவிலுக்கு வரது This is the first time in my life, you know. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. Please excuse me. ஆனா கடவுளை நம்பினோர் கைவிடப்படாது. எப்போ படிச்சிருக்கேன். உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன், பிளீஸ் விஜய் உயிரை காப்பாத்திடு. ஏன்னா I love it so much. Sorry. உனக்கு இங்கிலீஷ் தெரியுமோ தெரியாதோ தமிழ சொல்றேன். விஜய நான் காதலிக்கிறேன், மனப்பூர்வமா காதலிக்கிறேன். பிளீஸ் எனக்காக அவரை காப்பாத்து. ஓகே ஓகே பாய். மை காட், ஹவு ஸ்வீட் ஆஃப் யூ. நீங்களா? ஆமா, உன்னை பத்திரமா தூய் கொண்டு போய் கீழே இறக்கிறதுக்கு கடவுள் என்ன இங்க அனுப்பிச்சிருக்க. Why did you come here? You must be in trek. எதுக்காக? கேன்சரா? அதெல்லாம் சுத்த போய் என் கொழுக்காவல. Yes. Promise? Promise. Oh, Vijay, it's fantastic. So happy, so happy. Vijay. அப்போ அன்னைக்கு உங்க ஃப்ரெண்டும் டாக்டரும்? அதெல்லாம் சும்மா சின்ன ஷாக் ட்ரீட்மெண்ட். அன்னைக்கு நீயும் ஃப்ரெண்ட்ஸும் என்னைக்கு ஏதாட்டா பண்ணீங்கல்ல, பதிலுக்கு பதில். ஷட் அப் ராணி. உன்ன கேள் ராணி. ராணி நான் சொல்றேக்கா ராணி. போதியா ராணி? ராணி ராணி நான் சொல்லேக்கா ராணி. போதியா? போ. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். காதல்ல தோத்தவங்க எல்லாம் எந்த முடிவு போவாங்களோ அதே முடிவுக்கு தான். உன் காதல் காவிய தேவந்த கதாநாயகன் எந்த முடிவுக்கு போறாங்கிறத உன் கண்ணா வைப்பார். குட் பாய். Vijay, I'm sorry.
இருக்கும் இன்ப நூலகம் எனக்காக சிங்கார கவிதைகள் படித்தேனம்மா உனக்கந்த பொருள் கூற துடித்தேனம்மா காதல் என்பது காவியமானால் கதாநாயகி வேண்டும் ஆமா
அவனுங்க புதுசா வந்தது கூட தெரிஞ்சு மரியாதை இல்லாம உட்காந்துருக்கானுங்க. சொல்லி உள்ள பத்தி
கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னேன். அப்ப பிசினஸ் பேசலாமா? மியூசியத்துல நகராஜா சரி இருக்கு. எஸ் எஸ் எஸ், அத கொண்டு வரணும். அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல, அதுக்கு பலத்த பாதுகாப்பு இருக்கு. உன்னால முடியுமா? சந்தேகமா? அதை செய்யறதுக்கு உனக்கு எவ்வளவு வேணும்? 50,000. அந்த சிலையோட மதிப்புக்கு நான் கேட்டதே குறைச்சல். இதுவரைக்கும் இங்க வந்து யாரும் பேரம் பேசுறதில்ல, பேசுனா நான் கொடுத்துதான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்ல. குமார், எதிராளியுடைய வலுவை புரிஞ்சுக்காம மோதக்கூடாது. சங்கர், உண்மையிலே நீ பெரிய ஆள். குமார் சங்கர், நீ கேட்ட தொகை தர பெயர், ஆனா இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள எனக்கு செலவு வந்து சேரணும். இந்த அட்வான்ஸ் 20,000 கட்டடத்தினுடைய பிளான். என் வழிய தனி வழி. குட். மிஸ்டர் சங்கர், நீங்களும் அழுக்காம பல வருஷங்களா ராபர்ட் பார்க்கணும்னு வர்றீங்க, அவனும் மறுக்கிறான். அப்படி என்ன உங்களுக்குள்ள ஏதாவது? சார், அவனை மட்டும் இவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேச விட்டீங்கன்னா போதும், ஒரு பெரிய உண்மையே வெளியே வரும். எங்ககிட்டயே வாயத்திறக்காதவன் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுவானா? சார், உண்மையை வெளியே கொண்டுறதுக்காக தான் சார் இவரே இருக்காரு. ராபர்ட்டுக்கு எப்ப விடுதலை? மே மாதம் 1st. மே மாதம் 1st. இப்ப கூட அவன் என்ன பார்க்க வந்தான். நான் கூட வர வழியில பார்த்தேன். ஏன்பா, அந்த ஆள் அடிக்கடி உங்களை பார்க்க வர்றாரு. யார் அந்த ஆள்? கொலை செய்யப்பட்ட அந்த ஓவியன் ரவியனுடைய மகன் சங்கர் ஜெயிலர் மூலமா கேள்விப்பட்டேன். அப்படியா அப்பா? நீங்க விடுதலையாகி வெளியே வந்ததும் நாம ரெண்டு பேரும் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயினோம்ப்பா. போலாம்மா, போலாம். ஆனா அதுக்கு முன்னால அந்த ரஞ்சித்தை நான் சந்திச்சே ஆகணும். 15 வருஷம் இந்த கம்பிக்குள்ளேயே கழிச்சிட்டம்மா. உன் உயிருக்கு ஒன்னு ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிற பயத்தினால அந்த ரஞ்சித்து எனக்கு கொஞ்சம் கணக்கு தீர்க்க வேண்டியிருக்கு. அந்த கணக்கு அவன் தீக்கலன்னா அவன் கணக்கே நான் தீக்க போறேன். போலீஸ் நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கு, எப்படி தப்பிக்க முடியும் டாடி? மை டியர் சார், கடத்தல் மன்னர் ரஞ்சித்த போலீஸுக்கு தெரியாது. பிசினஸ் மேக்கன இந்த ரஞ்சித்த தான் போலீஸுக்கு தெரியும். டாடி, ராபர்ட். ராபர்ட் என் ஓல்டு ஃப்ரெண்ட், ரொம்ப வருஷமா உள்ளே இருக்கான். அவன் வெளியே வந்து நம்ம எல்லாம் காட்டி கொடுப்பான்னு எதிர்பார்க்கிறியா? அப்படி அவன் வெளியே வந்தாலும் நம்முடைய விலாசமும் இன்றைய வளர்ச்சியோ அவனுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. அப்புறம் நீ ஏன் பயப்படுற? இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ரெண்டு பேரும் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆக போறோம். அப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் ஏற்கனவே கேஷா மாறி வெளிநாட்டு பேங்க்ல பத்திரமா இருக்கு. இவ்வளவு பெரிய ஹோட்டல் என்ன பண்றது? இதுவரைக்கும் நம்மளோட உண்மையா ஒத்துழைச்ச கூட்டாளிகளுக்கு அன்பளிப்பா கொடுத்துருவோம். தேங்க்யூ வெரி மச் பாஸ். உங்க மனசு தங்கம் பாஸ். கமான் கமான் மிஸ்டர் குமார், இதையும் நம்ம மாதி கூட்டாளி. எஸ் எஸ் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க லண்டன்ல உங்க ஃபேமிலியை பார்க்க போகணும்னு பண உதவி கேட்டீங்களாமே? மிஸ்டர் ஜேம், நீங்க லண்டன் புறப்படுறதுக்கு எல்லா ஏற்பாடு செஞ்சிருக்கு, ஆனா ஒரு ஹெல்ப். மிஸ்டர் ரஞ்சித்துங்கிற பேர்ல ஏர் டிக்கெட் புக் பண்ணிருக்கு, ஹோட்டல் ஜாலியில நீங்க தங்கணும். ஆனா மிஸ்டர் ரஞ்சித்துங்கிற பேர்ல ஒரே கல்ல 2 மாங்கு அடிக்க வேண்டியிருக்கு. மிஸ்டர் ரஞ்சித் இந்தியாவுக்கு போயிட்டதாக போலீஸ் நம்ப வைக்கத்தான் இந்த ஏற்பாடு. ஓகே ஓகே. இன்னைக்கு ராத்திரி ரஞ்சித் கண்டிப்பா வெளிநாட்டுக்கு போறான். அது எப்படி அவ்வளவு திட்டவட்டமா சொல்றீங்களா? சொல்றது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா ஏர் இந்தியாவுக்கு டெலிபோன் பண்ணி கேட்டு பாருங்க. ரஞ்சித் பேர்ல லண்டனுக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்காங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? கொள்ளைக்கார ரஞ்சித்தை பற்றி சரியான தகவல் கொடுத்து உதவினா கமிஷனர் ரிவார்டு உண்டுன்னு கேள்விப்பட்டேன். அதன் பிரகாரம் உங்களுக்கு தகவல் கொடுத்தேன். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா ஓட்டல் ஜாலியில தான்
இந்த நியூஸே நான் கேள்விப்பட்டேன். ரஞ்சித் அங்கதான் தங்கியிருக்கா, ரூம் நம்பர் 303. Thank you.
Thank you.
உடனே டிவி சேனலுக்கு போங்க. மீசத்துல இருந்த நடராஜ சிலையை வெளிநாட்டு கலந்து கொண்டு போறாங்க. குயிக், என்ன பத்தி கேட்கணும்? தயவுசெய்து உடனே போங்க, ஏமாறாதீங்க. எஸ், தேங்க்யூ. என்னன்னா சிலையை திரண்டது நம்ம, அதுக்கு பணமும் வாங்கியாச்சு, கையோட போலீஸுக்கும் போன் பண்ணா என்ன அர்த்தம்? நம்ம பணம் கொடுத்தோம், யோகியமா இருக்கு, நம்ம அதிகாரமா இருக்கு, இப்படிதான் உண்டாகணும். அதே சமயத்துல கலைச்செல்வங்களை எல்லாம் நம்ம நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு போக அனுமதிக்க கூடாது. உங்க வழியே தனிதாங்க. நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு என்ன வேண்டியா? கவனிச்சுக்கிட்டே இருக்கேன், நீ ரொம்ப மாறி இருக்கம்மா. என்னம்மா ஆச்சு உனக்கு? ஒண்ணு இல்ல, I'm already daddy. சர்மா, டெல்லி பிளைட்டுக்கு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சா? டிக்கெட் ஓகே சார், பிளைட் 7 மணிக்கு. நான் உங்களோட ஏர்போர்ட் போறேன். வாயம்மா. மாதிரி நினைச்சு சொல்றேன். ஏதோ சொல்ல முடியாத ஒரு வேதனைய மனசுல வச்சுக்கிட்டு இப்படி இருக்கிறத விட நடந்தது எல்லாம் மறந்துட்டு முன்ன மாதிரி கலகலப்பா இருக்கணும். I will try. மேனேஜர், நாம இங்க சாப்பிட்டுவோம், நீங்க வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு வந்துருங்க. விட்டுட்டீங்களா இல்ல எந்த பொண்ணு கிட்டே அது பறி கொடுத்துட்டீங்களா? ராக பிளீஸ் மேடம். சொல்லுங்க விஜய்,
இப்ப இந்த பொண்ணு ஏமாத்த போறீங்க? யாரோட வாழ்க்கையில விளையாட போறீங்க? மேடம் நீங்க பாச குடுத்தீங்கன்னா போட்டுமா? இதான் வேலை பார்க்கற லட்சணமா? This is my first warning. துப்பாக்கி தோட்டம் எல்லாம் ஒண்ணும் பண்ணாலும் தெரியாத நமக்கு வாழ ஆட்டின ஒண்ணு மாத்திரம் இல்ல பாத்தி தேத்து அதெல்லாம் உள்ள போடு போடுற உள்ள போடுற இப்ப சுத்துக்க சந்திக்க வேண்டாம்ப்பா அவளை மறந்துரு மறக்கணும் தான்ப்பா நான் வேலைக்கு போனேன் ஆனா எதிர்பாராம இப்படி நடந்து போச்சு என்ன மன்னிச்சிருங்க சரி போனது போகட்டும் நான் கூட என் வேலையை ராஜினாமா பண்றதா முடிவு பண்ணிட்டேன் ஏன்பா நாம வேற எங்கேயாவது போய் நிம்மதியா இருப்போமே வேண்டாம்ப்பா நீங்க இங்கேயே இருங்க நான் டெல்லிக்கு போயிட்டு போறேன் டெல்லிக்கா ஆமா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வேலை வாங்கி தரேன் சொல்லியிருக்கான் நான் போறேன் ஏன்பா என் பேர்ல ஏதாவது கோவமா இதுவரையிலும் என்ன புண்படும்படியா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கீங்களா எனக்கு நல்லதுக்கு தானப்பா சொல்றீங்க அப்பா உங்க ஆசீர்வாதம் இருந்தா போதும்ப்பா நீ படப்பிடிப்ப வரம்பா Thank you.
என்னால நம்பவே முடியல. காதலுக்கு தடையா இருப்பாருன்னு சந்தேகம். அப்படிதானே? இதோட 100 தடவை சொல்லியாச்சு, நம்ம காதல் ஃபைனலைஸ்ட். எங்க அப்பா பத்தி கவலையே வேண்டாம். எங்க அப்பா என்ன சொல்றாங்க பயமா? அதுவும் என் பொறுப்பு. போதுமா? யூ டோன்ட் வெரி.
ரஞ்சித். வெரி மச் அலைவ் மை ஓல்ட் ஃப்ரெண்ட். ஹவ் ஆர் யூ? உங்ககிட்ட சிரிச்சு பேசி குதலை விசாரிக்க நான் உனக்கு போன் பண்ணல. பல நாளா போலீஸ் தேடிட்டு இருந்த உன் போன் நம்பர் எனக்கு கிடைச்சு போச்சு. அதுவே உன் கழுத்து கத்தியாம அமைஞ்சு போச்சு. ஆமா, எல்லா உண்மையும் போலீஸுக்கு சொன்னா உன் கதி என்னாகும்னு யோஜனை பண்ணி பாரு. உனக்கு என்ன வேணும்? 10,000? 20,000? 5,00,000. 5,00,000? 5,00,000. வெரி குட், வெரி குட். எப்ப வந்து வாங்கிக்கிறேன்? நான் வந்து வாங்கிக்க முடியாது. உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா நீ பணத்தை அனுப்பித்தான் ஆகணும். ஆல் ரைட். எங்க கொண்டு வந்து கொடுக்கணும்? எங்க தரணும்னு நாளைக்கு காலையில சொல்றேன். சரியா 6 மணிக்கு நாளைக்கு காலையில என் கால எதிர்பார். ஓகே ராபர்ட், ஓகே. உன் போன் காலுக்காக வெயிட் பண்றேன். 5,00,000 கேக்குறான். அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. இன்னைக்கு ராத்திரியே? ராத்திரி வேண்டாம், நாளை காலையில மறுபடியும் போன் பண்ணுவோம்ல. எங்க இருந்து பேசுறான் பாஸ்? குமார், நம்ம ஆளுங்களை அனுப்பிச்சு இந்த ஊர்ல ரயில்வே நிலைய சுத்தி எங்கெல்லாம் டெலிபோன் பூத் இருக்கோ கண்டுபிடிக்க சொல்லு. ஏ, அவன் பேசுற டெலிபோன் பூத்து பக்கத்துல கண்டிப்பா ரயில்வேல இருக்கு. கடைசியா கடவுளை ப்ரே பண்ணிக்கோ. மகாத்மா காந்தி
பாஸ் அவனை சும்மா விட்டுட்டீங்க. ராணிய கொண்டு வர்றதுக்காகத்தான். அப்புறம் அப்புறம் சந்தர ஃபாலோ பண்ணிட்டே இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்குள்ள அவன் கதை முடியும். ஆனா கங்க, உன் பெற்றோரை கொலை செஞ்ச கொலகாரன் யாருங்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு நீ இறந்துறப்போ அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஹலோ மிஸ்டர் தேவதாஸ் பிளீஸ். ஏன் ஒரு கால வேஸ்ட் பண்றீங்க? அவர் இங்க இல்ல, டெல்லிக்கு போயிருக்காரு. இன்னைக்கு ராத்திரி 10 மணி ஃபிளைட்ல தான் வராரு. ஏமா, அது வரைக்கும் உங்க வீட்டுல நீங்க ஏன் தனியா இருக்கணும்? எங்க வீட்டுல எங்க கெஸ்டா பத்திரமா இருக்கலாமே. டேய், இவளை நம்ம ரூம்ல போட்டு கூட்டி வை. ஆயிரக்கணக்கான பரிசுத்தத வேற
குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன். இப்ப நான் பாட போற பாட்டு இறந்த காலத்து நினைவு, எதிர்காலத்தின் நம்பிக்கை வரிகள். இந்த பாட்டை பாடி பல வருஷங்களாக பிரிந்த இரண்டு உயிர்களை தேடிக்கிட்டு இருக்கேன். இப்பவும் அன்பு மலர்களே நம்பியிருங்களே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தருமம் உலகிலே இருக்கும் வரையிலே நீர் வழி சென்றால் நாளை
ரொம்ப நாளா நான் தேடி கிட்ட உண்மையை தெரிஞ்சுக்க உன் உதவி எனக்கு தேவையா இருந்தது. அதுக்காக ஏமாத்தணுமா? நானா என்ன தனியா பேசிக்கிட்டு இருக்க? டேகிடிசி சைல்ட், நகை எங்க கைக்கு கிடைச்சதும் நீ உன் வீட்டுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி நெவர். உன்னை காப்பாத்தான் வந்திருக்கேன். எப்படி? எப்படியா?
மகனை உயிரோடு அனுப்பணும்னா என் தம்பியை உடனே அனுப்பணும். Thank you.
இந்த உலகத்தை எந்த மூளைக்கு வேணாலும் ஓடு. உன் பதவி அந்தஸ்து பணம் எதுவுமே உனக்கு துணை வராது. கால் வலிக்கிற வரைக்கும் ஓடு. மாட்டிக்க மாட்டேன் இருமாப்போடு இருந்தியே பத்தியா கையில விழ வேண்டிய விலங்க விட அழுத்தமா காலில் விழுந்துருக்கு. இப்ப என்ன சொல்ற? கணக்கு கேட்க ஆள் இல்லையேன்னு தப்பு கணக்கு போட்டியே. இப்ப உன் கணக்கு முடிய போகுது. கூட இருந்தவனையே காரியம் முடிஞ்சதும் கேள்வி கேட்டாங்கிறதுக்காக அவன் கொலை செய்ய முயற்சி பண்ணியே. இப்ப நாளை நமதேன்னு மக்களே உனக்கு எதிராக சொல்ல ஆரம்பிச்சாச்சு. இன்னால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய நம்பிக்கை வாக்கியம் நாளை நமதே. புரியுதா? உன்னை கொல்லணும் நான் நினைச்சிருந்தேன்னா எனக்கு ஆயுதமே தேவையில்லை. என் லட்சம் உன்னை சாகரிக்கதில்லை. உன்னை நீதி விசாரணையில் நிறுத்தணும். நீ செய்த குற்றங்களுக்கெல்லாம் தக்க தண்டனை நீ அனுபவிக்கணும். அதுவரையிலும் உயிரை காப்பாற்றி ஆகணும்.